ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். trb.tn.nic.in, இது அதோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, டெட் பேப்பர் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது டெட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பேப்பர் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பேப்பர் டூக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இப்போதைக்கு பேப்பர் ஒன்னுக்கான எக்ஸாம் டேட் மட்டும் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் ஒன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் டூக்கான எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பேப்பர் ஒன்றுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒன்று படுத்துருக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போதுன்னா, 14/10/2022 19/10/2022 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போதைக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு ரெண்டு ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்டாக வந்து வினியூக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்தா புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. ரெண்டு அட்மிட் கார்டு வந்து பார்த்தா உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, கீழே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 14/10/2022 19/10/2022 வரைக்கும் வந்து பார்த்தா எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்றைக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்றதை நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு. அதை நம்ம வந்து பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அட்மிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க 7/10/2022. இன்றைக்கி உங்களுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுடைய அதாவது உங்கள் சென்டர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்காக தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வினியூ அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 11/10/2022 அன்னைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் என்ன எக்ஸாம் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான வினியூ அட்மிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. மெயின் அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க, அப்போயும் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ரெண்டு அட்மிட் கார்டு வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஃபஸ்ட் அட்மிட் கார்டுனா டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு. இதில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வினியூக்கான அட்மிட் கார்டு, அதாவது மெயின் அட்மிட் கார்டு, இன்னும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. அது எப்போ ரிலீஸ் பண்ணோன்னா, உங்களுடைய எக்ஸாமினேஷன் டேட்டுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான மெயின் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 14/10/2022 அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, மெயின் அட்மிட் கார்டு நீங்கள் 11/10/2022 அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னா, நீங்கள் வந்து 12/10/2022 அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமினேஷன் டேட் இருக்கோ அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான மெயின் அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு மெயின் அட்மிட் கார்டு இன்னும் விடலை, ஜஸ்ட் உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சில பேர் வந்து அட்மிட் கார்டு விட்டாங்கன்ற மாரி, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ரெண்டு அட்மிட் கார்டுமே நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகே, இதில் போயிட்டு அக்கௌண்ட் யூசர் லாகின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. டெட் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கட் இருக்குது பாருங்கள், ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயிலி கொடுத்து அதுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒருவேளைக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியும் அது இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாதிரி நீங்கள் டேஷ்போர்டில் வரீங்க. ஓகே, ஸோ ஹோம் பேஜ் இதான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் டேஷ்போர்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்தா மேலே வந்து கொடுத்துறாங்க பாருங்கள்.
கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு ஃபார் யுவர் அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கானதுக்கான அட்மிட் கார்டு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எக்ஸாம் டேஸ் என்ன எக்ஸாம் டேட் என்னை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணினா இதே இடத்துல உங்களுக்கான மெயின் ஐடி மெயின் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான வெனியூ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தா இந்தமாரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான பேப்பர் ஒன்று எந்த லாங்குவேஜில் நீங்கள் பேப்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, அதாவது டேட்டை பொறுத்திருக்கும் எந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து எழுத போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃபோட்டோ இருக்கும், ஸோ ஃபோட்டோ செக் பண்ணிக்கோங்க, சைன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ நேம் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் ஆஃப் எக்ஸாம், அதாவது 19/10/2022 அன்னைக்கு வந்து பார்த்தா இவங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 19/10/2022 அன்றைக்கி தான் இவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து என்றைக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது இந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருவாங்க. அன்றைக்கி தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நல்லா போச்சு. இவருக்கு வந்து பார்த்தா 19/10/2022 அன்றைக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கான மெயில் அட்மிட் கார்டு வந்து என்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ லாஸ்ட் 16/10/2022 அன்றைக்கி தான் வந்து பார்த்தா இவங்களுக்கான மெயின் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயின் அட்மிட் கார்டு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எந்த சென்டரில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது அதோட லொக்கேஷன் எல்லாமே அதுதான் ஃபுல்லாக உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங்கை பொறுத்திருக்கோம் 2 மணிலேருந்து 5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. மதி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு காலையில் கூட எக்ஸாமினேஷன் வந்து நடக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அலாட்டட் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அலாட்டட் டிஸ்ட்ரிக்கை பொறுத்திருக்கோம் சேலமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப தூரமான டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து போகிறாங்க. சேம் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், பட் இவங்களுக்கு போட்டிருக்க சென்டரை பொறுத்திருக்கோம் சேலம் டிஸ்ட்ரிக் தான் வந்து பார்த்தா அலாட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக எல்லாருக்குமே வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா ஹால் டிக்கெட். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக் அட்மிட் கார்டையும் நீங்கள் கூடவே வந்து எடுத்துருப்பாங்க. ஓகே, அதேமாரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இது முழுக்க முழுக்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்றதால நீங்கள் பேப்பர் பென் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுடைய ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போக போனால் போதுமா, அது வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதுமா, அது வேறு எதுவுமே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஸோ வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் வெளியே வந்து வைக்க பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தெளிவாக வந்து படித்து பார்த்து என்னமாரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேப்பர் 1 சிலபஸ் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்றதால முன்னாடியே உங்களுக்கு டெட் மூலமாக ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாரி வச்சாங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்படின்றதுக்கான ஒரு ப்ராக்டிஸை நீங்களே ஆன்லைன் மூலமாக வந்து வீட்லேயே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரும், அதை பார்த்துனீங்க உங்களுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு டிஸ்ட்ரிக் அட்மிட் கார்டு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் டேட்லேருந்து 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான மெயின் அட்மிட் கார்டு சேம் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதேமாரி லாகின் பண்ணி டேஷ்போர்டில் உங்களுக்கு அட்மிட் கார்டு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கான லொக்கேஷன் என்ன, டைமிங் என்ன எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. அன்றைக்கி நீங்கள் போயிட்டு அந்த லொக்கேஷனில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரஸ் தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு வியூ அப்ளிகேஷன் ரிஜெக்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணதில் யாராலாம் ரிஜெக்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கான லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது பேப்பர் 1 பொறுத்திருக்கும் நிறைய பேர் ஆன்லைனில் ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ மேஜர் ரொம்ப அதிக மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 பேருக்கு வந்து பார்த்தா டிஆர்பி பாலிடெக்னிக் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் மாதிரி அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேண்டிடேட்க்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து பார்த்தா மிஸ்ஸிங், அது ஃபோட்டோவும் சரி சிக்னேச்சரும் சரி அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ மிஸ்ஸிங் கேண்டிடேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்து ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே இல்லாதவங்க, அதுக்கடுத்து ஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகிருக்க கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க.
அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தா கேண்டிடேட் நேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ரொம்பவே அதிக பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், அவங்க நேம் வந்து பார்த்தா தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நேம் கவுண்டில் போய்ட்டு ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஸோ அட்டு சிம்பிள்லாம் போட்டு அவங்க நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தமாரிலாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ நேம்னா நேம் மட்டும் கரெக்டாக வந்து டைப் பண்ணாமல் இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நேம் கவுண்டில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்பரை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணியிருக்கான்னு தெரிய வரல. ஓகே, ஸோ இது காரணமாக ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் நேம் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாதிரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே பார்த்தா தான் இதுலேயும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கணினி வழி தேர்வுக்கான கால அட்டவணை வந்து ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனுமதி சீட்டு ஒன்று, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வென்யூ அட்மிட் கார்டு 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான வென்யூ அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.